Hi friends, welcome to Dev's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரேஷன் கடையில் கொடுத்த கோதுமை மாவை வச்சு தான் ஒரு அசத்தலான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபினா, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பூரி ரெசிபி தான். 150 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் ரவை மற்றும் தேவையான அளவு உப்பு. இந்த பொருட்கள்லாம் வச்சு எப்படி உப்பலான பூரி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பூரி மாவு இப்போ செய்யறதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களையும் 1 பை 1 இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவை சேர்க்கறதுனால நம்ம பூரி ஆறின பிறகும் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு ரவையும் நல்ல மாவோட கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பூரி மாவு பிசையும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது தண்ணி. அதிகமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்து பிசையலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம பூரி. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மாவு நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 1/2 ஹவர் அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ காயாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் மாவு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு பூரி செய்ய தயாராக இருக்குது. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போது தண்ணி கரெக்டான பதத்தில் ஆட் பண்ணதுனால தான் நம்மளுக்கு இப்போ ஒட்டாமல் அழகாக தேய்க்க வருது. நம்ம பூரியை எண்ணெயில் பொரிச்செடுக்கிறதுனால அதிகமாக மாவும் தொட்டு தேய்க்க வேணாம். இப்போ பூரி தேய்க்கும் போது இந்த அளவு திக்னஸ் இருந்தால் தான் நம்ம பூரி நல்லா உப்பலாக வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பூரி பொரிக்க போகிற எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும். அப்போ தான் நம்ம போடுற பூரி போட்டோன்னே மேலே எழும்பி அழகாக வரும். இன்னைக்கு இந்த பூரி கூடவே ஒயிட் குருமாவும் செஞ்சுருக்கேன். இது ஒரு அசத்தலான கோம்போ. இந்த ஒயிட் குருமா ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஒயிட் குருமாக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு அசத்தலான கோம்போ ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தேவ்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.